இந்த படத்துல நான் இந்த படத்துல வந்து ஒரு சிறு கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருக்கேன். ஆனா அது மிக முக்கியமான கதாபாத்திரம், அது அதை பத்தி சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கலையும் வந்து நிச்சயமா வந்து நொடிஞ்சு போயிட்டே இருக்கு. நான் வந்து ஒரு வெப்சீரியஸ் வெப் ஃபிலிம் அவார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு. அது வந்து ஒப்பாரி கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த ஒப்பாரிங்கிறது இல்லாமல் ரொம்ப அழிஞ்சிட்டே போகுது, அதை வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த படத்தை எடுத்தாங்க, அது அவார்ட் ஆச்சு. அந்த மாதிரி இது வந்து கரகாட்டத்தை பற்றி. ஸோ எந்த கலையும் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாமே இந்த ஒரு ஜான் வயத்துக்காகத்தான் எல்லா ஆட்டமும். மேடையில் இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நன்றி மட்டும்தான் சொல்லணும். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸாக இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியில் எனக்கு சான்ஸ் கொடுத்த என்னோடய டைரக்டர் சார் ராஜா சார், என்னோடய ப்ரொடியூசர் மேம் சண்முகப்ரியா மேம், அண்ட் ப்ரொடியூசர் சார் முருகானந்தம் சார், அண்ட் ஆல் தி காஸ்ட். உங்களுக்குலாம் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது மேம். ரியலி தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரு ஒரு கேஸ்டாக இருக்கட்டும், எனக்கு லிட்ரலி தெரியல, எல்லாருமே முனிஷ்காந்த் சாராக இருக்கட்டும், காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணா சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பராக பார்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் பேர்டன் கொடுக்காமல் எப்பயுமே எனக்காக சப்போர்ட்டிவாக நின்றுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி மூவி, நீங்கள் எல்லோரும் போய் கண்டிப்பாக பார்க்கணும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து ஜாதியை வச்சு தான் அங்கங்கே படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வசந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ரெண்டு பேரும் போட்டி போட்டு படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பிரச்சனைகள் அது இதுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நாட்டுப்புற கலையை மையமாக வச்சு நமது இயக்குனர் அழகான ஒரு கதையை தயாரிப்பாளருக்கு சொல்லி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் படம் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார்லாம் நேரில் நாய் சேகரிட்டில் நாங்கள் ஒரு நாலஞ்சு நாள் நடித்தோம். அப்போ அவரோட நடிப்புகள், அவர் இன்வால்மெண்ட்லாம் பார்ப்பேன். ஆனால் இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட்டு, டான்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு எனர்ஜியாக ஆட்ட ஆனார். இந்த உடம்பு வச்சுட்டு அவர் ஆடுறதை பார்த்துட்டு, என்னப்பா இது, என்ன உடம்பு இது, அந்த அளவுக்கு ஒரு டான்ஸு, அவருடைய நடிப்பு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிருந்தேன். காளி வெங்கட் சார்லாம் இந்த சிரிச்ச முகம் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு இது, ஒரு விளையாட்டாகவே ஜாலியாகவே அந்த படங்கள் போச்சுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் ஒவ்வொருத்தரும், கேமராமேன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பு உணர்ச்சியோடு இது பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு மணிங்கிற மேனேஜர் சார் மூலமாக டைரக்டர்கிட்ட அறிமுகமாகி ப்ரொடியூசர் இந்த என்ன நடிக்க வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு முக்கிய ஒரு கேரக்டரில் அங்கங்கே வர்ற மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரிய இந்த படம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேடையின்க்கு முன்னால் இருக்கிற உங்களால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை, மெயினாக இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும். நீங்கள் மேற்கொண்டு அவங்க வந்தாச்சுன்னா பல ஆயிரம் பேர், பல கோடி பேர் அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த படம் லொக்கேஷன் பற்றி சொல்லணும். நீலமகண்ணன் வந்து சிம்பிளாக பேசிட்டார், ஆனால் அந்த ஊருக்குள்ளே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து அபரிமிதமானது. அதாவது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னுமே அன்னபோஸில் ஜெயிச்சிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எல்லார் வீட்லேயும் சும்மா அப்படி போயிட்டு இருந்தேன், நம்ம ஷூட்டிங்லாம் டைமில் நடந்து போயிட்டுருக்காருன்னு எல்லா வீட்லேயும் நின்று பேசி எல்லா விஷயத்தையும் விசாரித்து, அதாவது ஒரு அரசியல்வாதியாக பேசுவாங்களே அப்படிலாம் இல்லை, எல்லா குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கார் அவர். ஆனால் ரொம்ப நன்றி உங்களோட ஒத்துழைப்புக்கு, கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன சொல்லாமல் விட்டுட்டு, இந்த லேமா குறிப்பாக அந்த லொக்கேஷனில் நிறைய விஷயம் அந்த ஊர் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணது, எல்லாமே அந்த எடுத்த வாயினத்தம் கிராம மக்கள் எல்லாருக்குமே வந்து இதன் மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லலாமான்னு தெரியல, அவர் அனுமதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லிடலாம். தனுஷ் சார்கிட்ட வந்து இந்த கேப்டன் மில்லர் ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சார் சொன்னாங்க, இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் அப்படின்னோடனே முனிஷ்காந்த் உடைய சார்னு, ஆமாம் டக்குன்னு படம் பேர் சொல்லிட்டாரு, ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள், நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்கள், இந்த ட்ரெய்லர் மாதிரியே படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனதார பாராட்டுறது இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து சார் உங்களுக்கு இதன் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே, படம் ரிலீஸ்க்கு நானும் காத்திருக்கிறேன், வாங்க வாங்க முடிச்சுருவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கிட்டத்தட்ட அதான் இந்த இப்போ முண்டாசுப்பட்டி மாதிரி
ஒரு டீமாக தான் இது எப்படி ஆரம்பித்ததுன்னா, டைரக்டர் சார் ஒரு நாள் வந்து கதை சொல்கிறார் என்கிட்ட. சொல்லும்போது ஒரு கரகாட்டக்காரன் ஃபீல் அந்த கதையை பற்றி சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் அடுத்த கேள்வியை நான் சொல்கிறேன், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க சார், இந்த கரகாட்டம்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் மட்டும் வந்தால் போதும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். இவர் கதையாக சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே போகும்போது அதுதான் மேக்ஸிமம் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம், ஒரு சீன்ஸ் மட்டும் தான் அவங்க கேரவுண்டில் போயிடுவோம், அப்போ டைலாக் வரப்போ வருவோம். அப்படி இல்லாமல் எல்லாருமே அதே இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடமா பேசி ஈசி சிரித்து ஒரு ஜாலியாக அப்படி பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவீங்க, சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.